हेलो एवरीबॉडी वेलकम टू ऐश्वर्यास होम कुकिंग ना ऐश्वर्या कार्तिक इनकी नम्बर चैनल एराल तोक नम्मलोड चेटीनाड स्टाइल एपड़ी रोम सुवया रोम सुलभमा सेरदन नम्मा इनकी पाकपोरो रोम रोम पर्फेक्टान रेसिपी राइस चपाती की दोसे की एल्लातुक्कुमे रोम नल्लारुक्कुम सो इप्पो एप्पडी सेरदन पात्तिरलामा फर्स्ट வந்து ஒரு கடாயில 4ல இருந்து 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு சோம்பு போட்டு தாளிச்சு விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் அப்படி இல்லனா ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த फ्लेम வந்து மீடியம்ல வெச்சு நீங்க குக்க பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ரெண்டு நல்ல பெரிய தக்காளிய பொடியா நறுக்கி இந்த மாதிரி போட்டு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ தக்காளி நல்லா மசி ஆரம்பிச்சிடுச்சு கம்ப்ளீட்டா நீங்க தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க ஸ்பைசஸ் இறால் எல்லாம் போட முடியும் அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா நீங்க 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அப்படி இல்லனா நம்ம நார்மலா யூஸ் பண்ற குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லி தூள் போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அதோட லிங்க் நீங்க பார்த்துக்கோங்க இப்போ இத நல்ல வாசன எல்லாம் போற அளவுக்கு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலால நல்லா கலந்து பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 கிலோ க்ளீன் பண்ணி வச்சிருக்க இறால நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இறால் வந்து ஆட் பண்ணும்போது அந்த உள்ள இருக்கிற நரம்பு பகுதி எல்லாம் நீக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி உப்பு அண்ட் மஞ்சள்ல போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஆட் பண்ணுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதல தண்ணி எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாம ஒரு 10 நிமிஷம் மூடி வெச்சு நீங்க அப்படியே குக்க பண்ணுங்க 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இறால்ல இருந்து தண்ணி அதுவே ரிலீஸ் ஆயிருக்கும் அந்த தண்ணியே போதும் நமக்கு இறால் அதுலயே வெந்துடும் இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வெச்சு குக்க பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல உப்பு நீங்க பார்த்து தேவைப்பட்டா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கொஞ்சம் திக் ஆகுற வரைக்கும் இன்னொரு 10 நிமிஷம் நம்ம மீடியம் फ्लेம்லயே குக்க பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே இறால் பீர்க்கங்கா தொக்கு போட்டுப்பேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இன்னொரு 10 நிமிஷம் நம்ம குக்க பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருச்சு ஃபைனலா நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷா நறுக்கி வெச்ச கொத்தமல்லியை போட்டு கலந்து விட்டு நம்ம இறக்கிக்கலாம் हॉट स्टीमिंग राइस चपाती दोसा எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங் ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग टेक केयर बाय बाय